முகில் ஆப்பின் ஊடாக முகில் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 26 தேதியான இன்று கிரிகேரியல் ஆண்டில் 360 நாளாகவும் நெட்டாட்டுகளில் 361 நாளாகவும் இருக்கிறது. ஆண்டு முடிவதற்கு மீதமாக 5 தினங்கள் மட்டும் இருக்கும் இந்த நேரத்தில் இன்றைய நாளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று ஆண்டு வாரியாக கொஞ்சம் ஞாபகப்படுத்த காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில், 1776 ஆண்டு அமெரிக்க புரட்சியின் போது பிரித்தானியர் நியூ ஜெர்சியில் இடம்பெற்ற போரில் தோற்கடித்தனர் இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1792 ஆண்டு பிரான்சின் 16 லூயிக்கு மன்னனுக்கு எதிராக கடைசி விசாரணைகள் ஆரம்பமாகியது இன்றைய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1825 ஆண்டு முதலாம் நிக்கோலஸ் மன்னனுக்கு எதிராக 3000 அதிகமான ரஷ்ய இராணுவத்தினர் செனட் சதுக்கத்தில் திரண்டனர். இவர்களின் கிளர்ச்சி சர் மன்னனால் முறியடிக்கப்பட்ட தினமாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1862 ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் மினசோட்டாவில் 39 பேர் தூக்கிலிடப்பட்ட தினமாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில், மலை தொடருக்காக 12.8 கிலோமீட்டர் நீளமுடைய தொடருந்து சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது 1870 ஆண்டு. 1882 ஆண்டு யாழ்ப்பாணம் மன்னார் உட்பட இலங்கையின் பல இடங்களில் பலத்த மழையுடன் கூடிய சூறாவளியினால் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது பல கோடிக்கணக்கில். 1898 ஆண்டு ரேடியன் கண்டுபிடிக்கப்பட்ட தினமாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1925 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதே நாளில். 1925 ஆண்டு துருக்கி கிரிகேரியன் நாட்காட்டிக்கு மாறிய தினமாகவும் இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நேரத்தில், பண்பலை வானொலி காப்புரிமம் பெறப்பட்டது 1933 ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 1944 ஆண்டு ஆங் ஷான் பர்மாவின் நவீன இராணுவத்தை உருவாக்கிய தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில், 1948 ஆண்டை கடைசி சோவியத்து இராணுவம் வடகொரியாவில் இருந்து விலகிய தினமாகவும் இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1973 ஆண்டு சோவியத்தின் சோயோஸ் 13 விண்கலம் ஒரு வார பயணத்துக்கு பின்பு பூமிக்கு திரும்பியது இன்றைய தினமாக அமைந்திருக்கும் நேரத்தில், சோவியத்தின் சல்யூட் 4 விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது 1974 ஆண்டு இதே தினத்தில். 1976 ஆண்டு நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி அமைக்கப்பட்ட தினமாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1979 ஆண்டு சோவியத்தின் விசேட படையினர் ஆப்கானிஸ்தானின் அதிபர் மாளிகையை கைப்பற்றிய தினமாக இன்றைய நாள் அமையப்பெற்றிருக்கிறது. 1985 ஆண்டு கொரில்லா பற்றிய ஆய்வுகளை நடத்திய அமெரிக்க பெண் டான் பெஸி கொல்லப்பட்ட தினமாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1986 ஆண்டு உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டிய தினமாகவும் இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது 1991 ஆண்டு இதே நாளில். அதனைத் தொடர்ந்து 1998 ஆண்டு அயர்லாந்து, வடக்கு இங்கிலாந்து மற்றும் தெற்கு ஸ்காட்லாந்தில் இடம்பெற்ற புயலால் பலத்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டது இன்றைய தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2003 ஆண்டு தென்கிழக்கு ஈரானில் பாம் நகரில் ஏற்பட்ட 6.6 ரிக்டேர் நிலநடுக்கத்தால் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்ட தினமாகவும் இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2004 ஆண்டு இந்து மகா சமுத்திரத்தில் ஏற்பட்ட 9.3 ரெக்டேர் அளவு நிலநடுக்கம் சுனாமி பேரலையாக ஏற்பட்டதில் இலங்கை, இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா மற்றும் மாலைதீவுகள் ஆகியன நாடுகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரை மாய்த்தது இந்த சுனாமி பேரலை. அதனைத் தொடர்ந்து 2006 ஆண்டு சதாம் ஹுசைனின் மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு மரண தண்டனை உறுதிப்பட்ட தினமாக இன்றைய நாள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில், இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகளை நாங்கள் ஆண்டு வாரியாக கொஞ்சம் பின்னோக்கி சென்று தெரிந்திருக்கிறோம். இன்றைய நாளில் பெரிய பெரிய நிலநடுக்கங்கள், சூறாவளிகள் ஏற்பட்டு நிறைய பேரை ஆட்கொண்ட தினமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய நாள் துக்ககரமான ஒரு நாளாகவும் வரலாற்றில்
அதிகமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் நேர்கள் அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியினூடாக அடுத்ததாக இன்றைய நாளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பிறப்புகள், இறப்புகள் மற்றும் சிறப்பு தினங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் போது இன்றைய நாளில் 1880 ஆஸ்திரேலியாவின் உளவியலாளர் எல்ரான் மாயோ இன்றைய நாளில் பிறந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 1893 மாஷோ துங் என்று சொல்லக்கூடிய சீன மக்கள் குடி ஆட்சியின் முதல் தலைவர் மற்றும் பொது உடைமைவாதி இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். 1925 இந்திய பொது உடைமை தலைவர் நல்லக்கண்ணு இன்றைய நாளில் பிறந்திருக்கிறார். இவை இன்றைய நாளில் பதிவு செய்யக்கூடிய பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பிறப்புகளாக இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இறப்புகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது 1972 ஹாரி ட்ரூமன் என்று சொல்லக்கூடியவர் 33வது அமெரிக்காவின் 33வது அதிபராக இருந்தவர் இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். 1999 சங்கர் தயாள் சர்மா முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் இன்றைய நாளில் இறந்திருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி 1981 இறந்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 1985 டயன் பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய கொரில்லாவை பற்றிய ஆய்வுகளை நடத்திய அமெரிக்க பெண்மணி இன்றைய நாளில் இறந்திருக்கிறாங்க. இவை இன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறப்புகளாக இருக்கும். இந்த நேரத்தில் சிறப்பு நாட்களாக இன்றைய நாள் பொது நலவாயம் நாடுகள் நாளாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குவான்ஷா முதல் நாள் விழாவாக இன்றைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நினைவு தினமாக அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க. சுனாமி பேரலை ஏற்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவேற்றி 11வது ஆண்டில் காலடி பதிக்கக்கூடிய தருணமாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்களை பலிகொண்ட சுனாமி பேரலை உருவாகி நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த நேரத்தில் நேர்கள் அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் உலக நாடுகளில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை தொகுப்பாக தொகுத்து உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் முதலாவதாக இலங்கை பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்பி அங்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்களை உங்களுக்காக தர காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய புலனாய்வு துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவு எதிர்காலம் தொடர்பாக எச்சரிக்கையை விடுத்து விபரமான அறிக்கை ஒன்றை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவிடம் கையெழுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஒரு அரசியல் அணியின் தலைமைத்துவம் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை சீர்குலைப்பதற்காக பாரிய திட்டங்களை ஜனவரி மாதம் முதல் முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறியிருக்கிறது. குறிப்பாக புத்திஜீவிகளை கொண்டு கிராம மட்டத்தில் கூட்டங்களை நடத்தவும் அந்த அணியிற திட்டமிட்டிருப்பதாகவும் அரசு புலனாய்வு பிரிவு அறிக்கையில் சுட்டிக்காண்பித்திருப்பதாக செய்திகள் நீண்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சட்டப்படி வேலை செய்தல் போன்ற தொழிற்சங்க சட்டங்களை சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்து நாடு தழுவிய புறக்கணிப்பை நடத்தி அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஸ்தம்பிக்க செய்வது தொடர்பாக குறித்த அரசியல் அணியினர் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த புதன்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் இந்த அரசாங்கத்தை சௌகரியத்துக்கு உள்ளாக்க உள்ளாக்க இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சர்களில் காணப்படக்கூடிய குறைகளை பிரச்சனைகளை குறித்த உரிய கவனத்தை செலுத்துமாறும் அரசாங்கத்தின் எதிர்கால நடவடிக்கைகளை சீர்குலைக்க செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய திட்டங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கூட்டு எதிர்கட்சியே அரசாங்கத்தின் எதிர்கால நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் அவர் ராஜபக்ஷ எதிர்வரும் ஜனவரி மாதம் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார்.
சீனாவின் உதவியுடன் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையை முன்னெடுக்கலாம் என அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அடுத்த மாதம் அடுத்த வருடம் பிறப்பதற்கு அதற்குள் என்ன நடக்க இருக்கிறது அப்படின்றதும் நாங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள காத்துக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு செய்தியாக முல்லைத்தீவு புதுக்குடு இருப்பில் ஆரிப்பேலரை நினைவு நிகழ்வு இன்று காலை உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. சுனாமி அலி ஆலி பேரலை வந்து 11வது ஆண்டு தினம் இன்றைய தினமாக இருக்கிறது. இந்த பேரலை ஏற்படுத்திய வழிகளிலிருந்து மக்கள் இன்னமும் மீளவில்லை. அதற்கு ஆண்டுதோறும் இந்த அனர்த்தத்தின் காவு கொள்ளப்பட்டவர்களின் கல்லறைகளுக்கு அவர்களின் உறவுகள் சுடர் ஏந்தி பார்த்தீங்க அப்படின்னா துக்க தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் ஆழி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டுவிட்டு போன வழிகளும் வடுகளும் மக்களின் மனங்களிலிருந்து இன்றும் அகலப்போவதில்லை என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான முல்லைத்தீவு மக்கள் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதாவது 2004 டிசம்பர் மாதம் 26 நாள் உலக மக்கள் மனங்களில் ஆறாத வடுக்களை ஏற்படுத்திவிட்ட நாளாக இன்றைய நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவின் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் எழுந்த பேராளி அலைகள் இலங்கை உட்பட 14 நாடுகளின் கரையோர பிரதேசங்களை தாக்கி ஒரு சொற்ப நேரத்துக்குள் கிட்டத்தட்ட 300,000 மேற்பட்ட மனித உயிர்களை காவு கொண்ட ஒரு சம்பவம் இன்றைய நாளில் 10 முன்பு நடந்திருக்கிறது. இலங்கையில் 40,000 மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். வடக்கு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் வடமராட்சி வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் கழுத்துறை பிரதேசம் இந்த மாதிரி பல கரையோர பிரதேசங்கள் வந்து இந்த பேரலை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்நிலையில் பேரலை நினைவு நிகழ்வு புதுக்குடியிருப்பில் உணர்வு பூர்வமாக இன்றைய தினத்தில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2004 இடம்பெற்ற ஆழி பேரலை இயற்கை அனர்த்தத்தில் காவு கொள்ளப்பட்ட உயிர்களின் ஒரு தொகுதியினர் உடல்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுக்குடியிருப்பு சுனாமி நினைவாலயம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இந்த நினைவு நிகழ்ச்சி இன்றைய காலை நடந்திருக்கிறது. காலை 9:25 பிரதான சுடர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி சிவமோகன் அவர்களால் வந்து ஏற்றப்பட்டதை தொடர்ந்து உறவுகள் மற்றும் பொதுமக்களால் சுடர்களை ஏந்தி மலர் தூவி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொடர்ச்சியான வழிபாடுகள் அதே நேரத்தில் சுனாமி நினைவு தூவி அமைப்பதற்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது மஹிந்த ராஜபக்ஷ அணியிலிருந்து சுமார் 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைவார்கள் என அமைச்சர் எஸ்பி திசநாயக்க தெரிவித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஊடகம் ஒன்றுக்கு தகவல் அளித்த அவர் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணையுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் 15 பேரில் 6 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அதே வேளையில் மஹிந்த அணியின் மற்றொரு குழுவினர் அதிலிருந்து விலகி மாற்றுக்குழு ஒன்றை அமைக்க இருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லை நிர்ணயம் தொடர்பில் 100 யோசனைகள் முன்வைக்கப்பட்டதனால் உள்ளூராட்சி தேர்தல் திகதி பிற்போடப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காமித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியது வடக்கு மற்றும் கிழக்கில் அடுத்த வருடம் 1000 காணிகள் விடுவிக்க இருப்பதாக அரசு தீர்மானித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காணியை விடுவிப்பது என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் ஆராய்ந்து வருவதாக சிறைச்சாலைகள் சீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வளிப்பு குடியேற்றம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் டிஎம் சுவாமிநாதன் கூறியிருக்கிறார். பாதுகாப்பு தரப்பினர்கள் அறிவித்த பின்பே எந்த காணியை விடுவிப்பது என்பது தொடர்பாக தெளிவான முடிவுகள் கிட்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வடக்கு கிழக்கில் 6000 காணிகளை விடுவிப்பது தொடர்பாக அரசு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு குறித்து வினாவிய போது அவர் மேற்கொண்டவாறு கூறியிருப்பதாகவும் மேலும் அவர் வடகிழக்கில் அடுத்த வருடம் 6000 காணிகளை விடுவிப்பது தொடர்பாக கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை பத்திர தாக்கல்
தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அனுமதியும் பெறப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் 6000 காணிகள் குறிப்பிட்டதை விட பெரும் தொகையான காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இருப்பினும் இந்த காணிகள் எந்த இணக்கப்பாடும் காணிகள் எவை என்று இதுவரையும் இணக்கப்பாடுகள் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த காணிகளை விடுவிப்பது என்பது குறித்து பாதுகாப்பு தரப்பினர் ஆராய்ந்து வருவதாகவும் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் எவை என்பதை அவர்கள் குறிப்பிட்ட பின்பவே அது தொடர்பான தெளிவான முடிவுகள் கிட்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் வடகிழக்கில் 65,000 வீடுகள் நிர்ணயிக்கக்கூடிய பணிகளும் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் அதில் யாழ்ப்பாணத்துக்கு அதிக அளவான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட இருப்பதாகவும் அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் வடகிழக்கு பகுதிகளில் குளங்களை புனரமைத்து விவசாய நடவடிக்கைகளை ஊக்குவிக்க செயல்பாடுகள் ஜனவரியில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் கூறியிருப்பதாக செய்திகள் நீண்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியது குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 11ஆம் தேதி சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக வந்து செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பின்பு மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொள்ளக்கூடிய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இது அமைந்திருக்கிறது எனவும் சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு அரசியல் மட்டத்திலான சந்திப்பில் ஈடுபட இருப்பதாகவும் சுட்டிக்காமிக்கப்பட இருக்கிறது. மஹிந்தவின் சீன பயணம் தொடர்பில் அவரது பேச்சாளராக இருக்கக்கூடிய ரோஹன் வெளிவிட்ட கருத்து வெளியிடும் போது சர்வதேச மட்டத்தில் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும்போது இலங்கைக்கு நேசக்கரம் நீட்டிய சீனாவுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் பாராட்டுவதற்காகவும் அவர் அங்கு செல்ல இருப்பதாகவும் ஜனவரி 2வது வாரத்தில் அவரது விஜயம் அமையும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவின் வெளிவிவகார கொள்கையில் சீனாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்டின் முக்கிய உடன்பாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அயல் நாட்டு நாடான இந்தியா மஹிந்த ஆட்சியின் மீது அதிக சீற்றத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் கொழும்பு வந்த விவகாரம் டெல்லியில் மிகவும் டெல்லியை வந்து மிகவும் கோபத்துக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் இங்கே நினைவு கூடக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதே நேரத்தில் 2014ஆம் ஆண்டு சீன அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ஜிங் பிங் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். அவரது பயணத்தின் போது இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகம் நகர திட்டமும் ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு சீனாவின் உதவியுடன் மஹிந்த ஆட்சியில் முன்னெடுக்கப்பட்ட கொழும்பு துறைமுக திட்டத்தை புதிய அரசாங்கம் நிறுத்தியதால் பெய்ஜிங் வந்து அதிருப்தி அடைந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் இந்த நேரம். அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்திய பக்கத்தில் எங்களுடைய பார்வையை திருப்பி அங்கு நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் தொகுத்து தர காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் காஷ்மீர் மாநிலத்தில் தால் ஏரியில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுவாசிகளை கவரும் வகையில் நீரில் மிதக்கக்கூடிய படகுகள் வீடுகள் வந்து வாடகைக்கு விடப்படுகின்றன. பல்வேறு வசதிகளுடன் சொல்கபுரி போல காட்சி அளிக்கக்கூடிய இந்த படகு வீடுகளுக்கு ஒரு நாள் வாடகையாக 1000 ரூபாய்கள் வசூலிக்கப்படுகிறது. அதற்கேற்ப அத்தனை நவீன வசதிகளும் அத்தகைய படகுகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த நேரத்தில் ஸ்ரீநகரில் உள்ள நேரு பூங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய தால் ஏரியில் மிதந்து கொண்டிருந்த ஒரு படகு வீட்டில் இன்று காலை திடீரென்று தீர்ப்பிடித்தது. அந்த வீட்டை முழுமையாக கொழுந்து விட்டு எரிந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு படகுக்கும் தீ பரவியதில் 2 படகுகளும் தீயில் எரிந்து நாசமாகி இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு படையினர் இந்த 2 படகுகளையும் மற்ற படகுகளுக்கு பரவாத வகையில் தீ வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இந்த விபத்தினால் நாசமான 2 படகுகளில் இருந்த பல கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாகவும் உள்ளூர் ஊடக செய்திகள் வெளியே வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்த செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருப்பது மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி டெல்லி கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்தபோது நடைபெற்ற முறைகேடுகளில் அவருக்கு தொடர்பு உள்ளது என்று பாஜக கட்சியைச் சேர்ந்த கீர்த்தி ஆசாத் வந்து எம்பி கூறியிருந்தார். அதுக்கு கட்சியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கீர்த்தி ஆசாத் வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். கட்சித் தலைவர் அமித்ஷா வந்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு வந்து கீர்த்தி ஆசாத்துக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கீர்த்தி ஆசாத் வந்து கட்சித் தலைவர் அமித்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது
கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக என் மீது கூறப்பட்டிருக்கக்கூடிய தீவிர குற்றச்சாட்டுகளால் என் பேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய களங்கத்தை நீக்குவதற்கு நேர்மையாகவும் நடுநிலை கோட்பாடுகளும் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நான் சமீப காலமாக நடந்த நிகழ்வுகளில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுக்கான ஆதாரத்தை எனக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறதாகவும் அதற்கு நான் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நான் பதில் அளிக்குவதன் மூலமாக என் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை போக்க முடியும் எனவும் கூறியிருக்கிறார். இதன் மூலமாக நான் கட்சியில் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாகவோ அல்லது கட்சியின் நலனுக்கு எதிராகவோ எந்த செயலிலும் ஈடுபடவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும். நான் பாஜகவுக்கு கரை ஏற்படுத்தும் விதமாக எந்த நிகழ்விலும் நடந்து கொள்ளவில்லை அப்படின்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் கட்சியின் சட்டத்திட்டத்தை நான் வந்து செயல்படுத்தியதாக அனைத்து வாய்ப்புகளையும் பாஜக நான் கொடுத்துள்ளது. நான் வந்து விசுவாசமிக்க ஒரு தொண்டன் என்பதற்கு மீண்டும் வலியுறுத்தி கொள்வதாகவும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் நோக்கமாகவோ அல்லது கட்சி விரோத நடவடிக்கைகளிலோ ஈடுபடும் எண்ணமோ எனக்கு இல்லை அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறார். கட்சியில் 23 ஆண்டு காலமாக நான் கரை படியாமல் செயலாற்றியதற்கான ஆவணங்கள் அதற்கு சான்றாக இருக்கும். நீங்கள் டெல்லி மாவட்ட கிரிக்கெட் சங்க ஊழல் பிரச்சனைகள் குறித்து உங்கள் கடிதத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த பிரச்சனையில் இந்த கட்சிக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்று நான் நம்புகிறேன் என்று கூறி தன்னுடைய கட்சியில் அகற்றப்பட்ட நிலையில் அவர் வந்து அந்த விளக்க கடிதத்தை கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தியாக இன்னமொரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. மன்மோகன் சிங் தலைவராக பிரதமராக இருந்தபோது 2007 டெல்லியில் நடந்த ஒரு விழாவில் பேசும்போது தனது மரியாதைக்குரிய தேசிய அடையாளங்களை எப்போதும் நினைவில் கொள்ளப் போகிறோம் என்று ஒரு நான் கனவு கண்டேன். ஒருவர் வந்து காலை உணவு வந்து அமிர்தசரஸிலும் மதிய உணவு லாகூரிலும் இரவு உணவு காபூலிலும் எடுத்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். அதுபோல் நாமளும் நம்மளுடைய பேர குழந்தைகளும் வாழ வேண்டும் என விரும்புகிறேன் அப்படின்னு கூறியிருந்தார். அதற்கு பின்னால் வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திடீரென்று லாகூர் சென்றதன் மூலமாக அந்த கனவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று காலையில் வந்து நினைவாக்கியிருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நேற்று காலை மாஸ்கோவில் இருந்து காலை உணவை நேரத்தில் வந்து காபூல் சென்றிருக்கிறார். பின்பு திடீரென்று லாகூர் சென்று அங்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷரீஃபுடன் மதிய உணவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட தாமதமானதுனால தேநீர் விருந்துடன் பேசினார். இந்நிகழ்ச்சியை முடித்து கொண்டு சரியாக இரவு உணவு நேரத்தில் நரேந்திர மோடி வந்து இந்தியா வந்து திரும்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கு சென்ற போது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமருடன் தாயாரின் காலை தொட்டு வணங்கியதாக அங்கிருக்கக்கூடிய மாளிகை தகவல்கள் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். நேர்கள் அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும்போது வெளிநாட்டு செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகர் லாகூர் உட்பட பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் 6.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதனால் மக்கள் பீதியடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் 196 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த கூடிய இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 6.9 பதிவாகி இருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் உயிர் சேதம் குறித்து இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடந்த அக்டோபர் 26 தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் 7.5 ரிக்டர் அளவுக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 200 வந்து உயிரிழந்த சம்பவம் நினைவு கூறத்தக்கது என்று இங்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா மியான்மர் நாட்டில் இருக்கக்கூடிய மரகத சுரங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் சிக்கி 50 உயிருடன் புதைந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. வடக்கு மியான்மரில்
சீன இந்திய எல்லையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சச்சின் என்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகரகர சுரங்கத்தில் நேற்று வழக்கம்போல் பணியாளர்கள் தங்களுடைய வைரங்களை வெட்டி எடுக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். பிற்பகலில் அந்த சுரங்கத்தின் ஒரு பகுதியில் மண் அருவியாக கொட்டியது. இதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 50 அதிகமான தொழிலாளர்கள் உயிருடன் புதைந்தனர். மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் இன்று காலை வரை 6 பணியான உடல்களை வந்து மீட்டிருப்பதாகவும் மீதி பேரை தேடக்கூடிய பணிகள் மும்மரமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் 22 ஏற்பட்ட நிலச்சரிவில் 114 பேர் வந்து பலியான சம்பவம் நினைவு கூறத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். இந்த நேரத்தில் நேர்கள் அகிலம் 360 நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சி கேட்டு முடித்த உலக செய்தியோடு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய நான் உங்களின் அன்பு அறிவிப்பாளர்.